உங்களோட பழைய நினைவுகள் வந்து நம்ம கிளற போறோம். சோ உங்க கல்யாணத்துல நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது? ஒரே இல்ல, அதான் அவளுக்கு ஒண்ணு இருக்கு எனக்கு ஒண்ணு இருக்கும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான சம்பவம்ங்கிறது, கவிஞர் வைரமுத்து தலைமையில கல்யாணம் நடந்துச்சு ஊர்ல, போடி போடி நாயகம் அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. என்னோட தமிழாசான், என் குருநாதர், அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுத்து நான் இவ கழுத்துல கட்டினேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியான சம்பவம் என் சைடுல. நான் சொல்லிட்டேன், அதாவது கவிஞர் வந்ததுனால எல்லாருமே ஊர்ல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவரை பாக்குறதுக்கு வந்து எல்லாரும் சாப்பாடு எல்லாம் இருந்து சாப்பாடு அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு எங்களுக்கே சாப்பாடு இல்ல. கல்யாணத்துக்கு வந்த உறவுகள் விருந்தினர்களை தாண்டி பொதுமக்கள் எல்லாம் வந்து குமிஞ்சிட்டாங்க மண்டபத்தில். யார் பொதுமக்கள் யார் கல்யாணத்துக்கு வந்தேன்னு தெரியாமல் போச்சு. அவன் போகிற இலையை போட்டு உட்காந்துட்டேன், உட்காந்து ஒரு புடி பிடிச்சி போயிட்டாங்க. யாருக்கும் சாப்பாடு இல்லை. நாங்கள் நானும் இவ்வளோ பட்டினியாக தான் கிடந்தோம் அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும். இந்த பாலும் பழமும் கொடுப்பாங்க, தாலி கட்டி முடிச்சோன்னு, அதுதான் எங்கள் மதிய உணவு அன்றைக்கி. ஆமாம். அப்புறம் வந்து மணமகன் அறையில் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னேன், இன்னொரு கெட்ட விஷயத்தையும் சொல்லிடுறேன். மணமகன் அப்போ வந்து எனக்கு 1500 சம்பளம். நான் ஆசையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக. மணமகன் அறையில் மணமகனை ரெடி பண்ணுவாங்க தெரியுமில, பட்டு வெட்டியெல்லாம் கட்டி விட்டு சட்டையெல்லாம் போட்டு விட்டு ஒரு 4 பேர் சேர்ந்து அவனை ரெடி பண்ணுவாங்க. பவுடர்லாம் பூசிடுவாங்க அப்படி அப்படின்னு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டு சட்டை அப்படி கையை தூக்கி போட்டேன். போடும்போது மேலே ஃபேன் தலைக்கு மேலே ஓடிட்டுச்சு. லோ ஹைட்டில் ஓடிட்டுச்சு, 5 ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுச்சு. அப்படி கையை தூக்கி அப்படி சட்டையை போடும்போது டப்புன்னு அடிச்சிச்சு கையில். அடித்தா கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் வலி போகவே இல்லை, உயிர் போக வலி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தாலி கட்டணும் நான். ஸோ கவிஞர் வந்துட்டார், அவரை ரிசீவ் பண்ணும்போது அந்த வலி மறந்துருச்சு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஒரு வேளை வாழ்க்கை நம்மளை வாணி பண்ணுதோ, எச்சரிக்கதோ, ஏண்டா 1500 சம்பளம் வாங்கிட்டு என்ன தைரியத்தில் ஒரு பொண்ணு எழுத்துல தாலி கட்டுற, நீ பொழைச்சிருவே மகனை நான் பார்க்குறேன், நீ எப்படி பிழைக்கிற அப்படின்னு செவிட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த வழியோடு தான் தாலி கட்டினேன் அப்படின்னு. அது ஒரு நல்ல சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வழி எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டு. ஆனால் வழி தான் ஞாபகம் இருக்குது. வாழ்க்கை நல்லா இருக்கு, வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்புறம் இல்லை சார், சும்மா ஒரு உதாரணமாக எடுத்து. ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நல்லா கேட்டீங்க. போங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்லாம் கிடையாது, ரெண்டும் கலந்தது தான். ஆக்சுவலாக நான் வந்து இந்த நான் 9th class படிக்கும் போது 7th class படித்தாங்க. நான் அவருக்கு மாமா பொண்ணு, அவர் எனக்கு அத்தை பையன். என் தாய் மாமா மகள் இல்லை, என் தாய் மாமா மகள், எங்கள் அம்மாவோட தம்பி மகள். என் அம்மா வந்து அவருக்கு அத்தை. ஸோ உறவு தான். இப்போ நான் 9th படிக்கும் போது 7th படித்தேன், அப்போயே தெரியும் இவதான் என் பொண்டாட்டின்னு. எப்படி வீட்டில் பேசினாலே அரசு பொருத்தில் பேசும்போது காதில் வாங்கி வச்சிருப்போம்ல, பட்டாம்பூச்சி பறக்கல. உறவு விட்டு பட்டாம்பூச்சியெல்லாம் ஒன்றும் பறக்கலாம், பட்டாம்பூச்சி வேலை செடியில் தான் பறந்துக்கிடுச்சு, மனசுக்குள்ளெல்லாம் பறக்கல. அப்போ ஒரு சின்ன கிளுகிழப்பு இருக்கத்தான் செய்யும். ஒரு பெண் நமக்கானவள், முழுக்க முழுக்க நமக்கு தான் அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு கிளுகிழப்பை கொடுக்கும், நமக்கு ஒரு ஒரு மன்மதன்கிற வந்த அந்த ஒரு இமேஜை கொடுக்கும், ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். அந்த ஃபீலிங்கை நானும் அனுபவிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அத்தை பையன் தான், அப்போ உங்ககிட்ட நிறைய சொல்லியிருப்பாங்க, ஏ மாமா அங்கே போகிறான் இங்கே போகிறான் பார்த்துக்கலாம் சொன்னதில்லை. அவர் வரவே மாட்டார் எங்கள் வீட்டுக்கு. வர அவங்க ஊர் வந்து நகரம், போடி நாயக்கனூர், என் ஊர் கிராமம். ரெண்டு ஊருக்கு இடையில ஒரு 30-40 kilometers தூரம் இருக்குது. அப்பப்போ போவேன், சும்மா அப்படி பார்த்துட்டு வரப்போ வரலாம் தான் போவேன். இவங்க ரொம்ப வசதியானவங்க, பணக்காரங்க. நாங்கள் அவ்வளோ வசதியான கிடையாது, நாங்களும் வசதியான ஆளுக்கு தான். இப்படி இருந்தாலும் எங்கள் வீடு வந்து கிராமத்து வீடாக, ஏழை வீடாக, ஒரு விவசாய குடும்பமாக, ஆடு மாடுகளோடு இருக்கும். அவங்க கொஞ்சம் நகர நாகரீகத்தில் இருப்பாங்க. வீட்டில் செருப்பு ஸ்டாண்டு, டிவி, ரேடியோ, பாத்ரூமில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக சோப்பு, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க லைஃப் ஸ்டைல். நமக்கு ஒரே லைஃபாக சோப்பு தான் வீட்டில் எல்லாருக்கும், 35 பேருக்கும் அதான். இது என்னோடய லைஃப் ஸ்டைல். எங்கள் ஊரில் விரலில் தான் பள்ளி வளர்க்குவோம், இவங்க பிரஸில் வளர்க்குவாங்க. ஸோ அப்படி எங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். ஆமாம். அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் இவ்வளோ ஐ மீன் ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலுமே வந்து இவரை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னும் போது இவரை ரொம்ப பிடிச்சதா அதை நீங்கள் ஏற்றிருந்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். ஸோ கண்டிப்பாக இவர்கிட்ட நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படியே? அப்படி எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணல. இவருக்கு படித்து முடித்ததுமே இங்கே வந்துட்டார், சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் 3 வருஷம் இங்கே இவர் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. 4 வருஷம் நான் அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தார். அதுக்கப்புறம் அசோசியேட் டைரக்டராக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தார். நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா எப்படி? ஆமாம். நான் இன்ஜினியரிங் படித்தேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ஜினியராக வேலை பார்ப்பார், ஒரு ரெகுலரான ஒரு இன்கம்ல இருப்பார் மாமா. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதுரையிலேயே உசுளம்பேட்டிலேயே ஒரு வீட்டை கட்டிட்டு அப்படி வாழ்ந்துடலாம், நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து ரெண்டு பிள்ளைய பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்கும் அவங்க திட்டம். இவன் திடீர்னு சினிமாவுக்கு போகிறேன்னு கொடி தூக்குறானே, யாராவன் இவங்க முடியாது, இப்படி நம்ம ஓட முடியாது, எங்கே ஓடுறானே தெரியாது, எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ள போயிட்டானேன்னு சொல்லி ஒரு மிரட்சியும் பயமும் இருந்துச்சு அவங்களுக்கு. இருந்தாலும் இவனை விட்டுறப்படாது, இவன் நம்மளால் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் அவளுக்கு, உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நானும் வந்து இப்போ விடாப்படியாக தான் இருந்தேன். என்னதான் போராடினாலும் சினிமாவில் ஜெயிக்கிறமோ தோக்குறமோ நம்ம மாமா மகளை நமக்குன்னு இருந்தவளை மலரை கட்டிடுறோம், மலர் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கே சினிமா நம்ம எதிர்பார்த்து வந்த சினிமா ஒன்று அது இல்லாமல் வேற ஒரு சினிமாவாக இருக்குது. நம்ம கையில் வந்து பூச்சொண்டு கொடுத்து பாரதிராஜா வரவேற்பாருன்னு நினச்சோம். பாரதிராஜா ஆஃபீஸ் பக்கமே போக முடியாமல் அப்படிங்கிறது இங்கே வந்தால் தெரியுது. அதுக்கப்புறம் அதையும் ஜெயித்தோம், ஜெயிச்சுட்டு அந்த காலத்தையே கல்யாணம் பண்ணி நாங்கள் வாழ்க்கையை தொடங்கிட்டோம். என்னன்னா சினிமாவில் எதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்துச்சு. அதனால அந்த கழுத்து நின்றுனா எனக்கு இல்லாட்டி போயான்ருப்பா, வேறு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருப்பா இல்லையா. அது அப்புறம் காயமோ ஒரு அத்தமாகங்கிற பாசம் இருந்துச்சு. ஸோ ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, அது இன்றைக்கி தான் நடந்திருக்கு.
நான் இது நான் இவ்வளோ நாளாக சினிமாவில் இருந்தாலும் ஜெயிக்கல, டைரக்ட் பண்ணலாம் ஜெயிக்கல, ஒரு நடிகர் ஆனதுக்கப்புறம் நான் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கே ஒரு அப்படி தான் ஃபீல் இருக்குது. அது அந்த சந்தோஷமும் திருப்தியும் வீட்டில் இவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்குது. கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலுமே வந்து உண்மையான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைச்சே தீரும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து இவர் சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு, அந்த காலத்தில் சினிமாவுக்கு போகிறனாலே எல்லாரும் பயந்துடுவாங்க, விடமாட்டாங்க. அப்போ உங்களுக்கு இருந்த பயங்கள் என்னென்ன? ஏன்னா சினிமானா பெண்கள்லாம் பேசுவாங்களே அப்படின்னு சொல்லாமே வந்துட்டாருங்க. எங்கே போயிருக்காருன்னு தெரியும், தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அப்பாவோடலாம் சண்டை போட்டு தான் எனக்கு எங்களுக்குலாம் தெரியும். மாமா மாமா இவர் அப்பாட்ட சொன்னேன், நான் சினிமாவுக்கு போகிறேன், சினிமா என்னையா பேசிட்டே சினிமா போகிறேன் சும்மா என்ன பண்ண போறிய, சினிமாக்குள்ளே நம்மளால் நுழைய முடியுமா, சும்மா வேலையை பார்ப்பீங்களா அப்படிலாம் திட்டிருக்காரு என்னை பலர். ஏதோ கிறுக்குத்தனமாக பேசுகிறாங்க இவங்களுக்குலாம் சினிமா பற்றி என்ன தெரியும் அப்படின்னு. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சினிமா என்பது ஒரு கன உலகம், அங்கே இருக்கிறவன்லாம் மேலேருந்து பொத்துன்னு விழுந்தவன், இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்து இந்த ரோட்டில் தான் டீ குடிச்சு போனவங்கிறது தெரியாது. அது அவங்களாம் தேவதூதர்கள், இதுக்காக படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சிவகுமார்லாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து, ஒரு கிராமத்து தாய்க்கு வகுத்தில் பிறந்து பருத்தி மாறு பிடுங்கி ஓவியம் வரைஞ்சி அது பண்ணி இதை பண்ணி சைக்கிளில் போயிட்டு சாப்பாடு வாங்கி பொழைச்சி கிளச்சி கிளச்சிங்க வந்தால் கஷ்டப்பட்டார். இங்கேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஓவியம் வரைக்கா சாப்பாட்டுக்காக காலையில் டிஃபன் போடுவாங்க, அதுக்காக இங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான். இப்படி வந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஏன்னா மேகசின் படிக்கிறவங்க சினிமாவை ஸ்டடி பண்ணுறவங்க எங்களோட பெற்றோர்களுக்கு மூதாதைகளுக்கு தெரியாது இல்லையா, சினிமா ஆட்கள் இங்கே சாதாரண மனிதர்களாக இருந்து போனவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அப்போ போகணும் இல்லை, உடனே நைட்டில் தூங்கிட்டு இருந்து கிளம்பிட்டேன் அவ்வளோ. நம்ம ஜெயிக்க மாட்டோம், கிளம்பாம வந்தா நேரம் ஊர்ல தான் இருந்திருப்பேன். கரெக்டாப்பா, நீங்க பேட்டி எடுப்பீங்களா என்னையே? சரி, கடைசி கேள்வி உங்ககிட்ட சொல்லுங்க. உங்க நீங்க கண்டிப்பா வந்து அதிகமான காதலும் அதிகமான மரியாதையும் அதிகமான அன்பும் வந்து உங்கள் மனைவி மேலேயும் குடும்பம் மேலேயும் வச்சுருக்கீங்கன்றது வந்து உங்களோட பேச்சில் எங்களுக்கு தெரியுது. என்னதான் முன்கோபியாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக எல்லா கல்லுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்கும், அதே மாதிரி இவருக்குள்ளேயும் நிறைய காதல் இருக்கும்னு எங்களுக்கு தெரியுது. நீங்கள் பேசின இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்காக அவங்க வாழ்க்கையில் பண்ண தியாகம் அப்படின்னு உங்களுக்கு தோணுற விஷயம், எனக்காக இவ அதை பொறுத்துக்கிட்டா? ஒரு தியாகம் கிடையாது, என் கூட 27 வருஷம் ஓடி வந்திருக்காள், அதுவே பெரிய தியாகம் தான். என்னன்னா பெரிய பற்றாக்குறை வாழ்க்கையை கடந்து வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே கல்யாணம் ஆகி வந்த உடனே ரெகுலரான ஒரு லைஃப் ஸ்டைல் ரெடியாக இருக்கும். 1ஆம் தேதி ஆச்சுன்னா கரெக்டாக சம்பளம் வந்துடும், சம்பளத்துக்குள்ளே வாழை பழகிக்குவாங்க. மளிகை கடைக்கு எவ்வளவு, பால்காரனுக்கு எவ்வளவு, தண்ணி ஊத்துறவனுக்கு எவ்வளவு, அப்புறம் வாகனத்துக்கு பெட்ரோல் எவ்வளவு, ஆஸ்பத்திரியில் போய் ஊசி ஓட்டா எவ்வளவுன்னு பிரிச்சுக்குவாங்க. அந்த வாழ்க்கையை எப்போ என்ன நடக்குமே தெரியாமல் திக்கு திக்குன்னே வாழ்ந்துட்டு இருந்தால், ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கணும் திடீர்னு கீழே தள்ளி விட்டா எப்படி இருக்கும், எங்கே போய் விழுவான்னு யாருக்கு தெரியும், யாராவது சொல்ல முடியுமா? வயலில் விழுவானா, சகதியில் விழுவானா, ஆற்றுல விழுவானா, கரண்ட் கம்பி மேலே விழுவானா, பாறை மலை விழுவானா தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை என்னோடய வாழ்க்கை இருந்துச்சு. ஸோ இது எப்போ வருமானம் வரும், வந்துருமா, கொடுத்துருவாரா, இன்றைக்கால அடுப்பத்தை வச்சுருமான்னு தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து இன்றைக்கி கடந்து வந்தா இல்லையா, அதுவே பெரிய தியாகம்தான். என்றைக்கா ஒரு நாளைக்கு நம்மளால் எதையோ பண்ணிடுவான், நம்மளால் எதையோ ஒரு குதிரையை பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துருவான், கடைசி வரைக்கும் இப்படி ஓடிட்டே தெரிய போறோம் அப்படின்னு நம்பி நின்னா இல்லையா, அதுவே பெரிய தியாகம் தான். அதை விட தியாகம் வேணும் கண்டிப்பா, மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன நடக்க போகுது நாளைக்குன்னு தெரியாமலே இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோட வாழ்றது ஒரு பெரிய விஷயம். சூப்பர். சரி, நீங்க என்னைக்காவது உங்க மாமா பையன் சொல்றீங்க, சின்ன வயசுலேருந்தே உள்ள அது உதாரணம் கூட சொல்லலாம். ஒரு குலக்கேசு கைதி கூட எத்தனை வருஷம் தண்டனைன்னு கன்ஃபார்மா தெரியும், 23 வருஷம் இருந்தோம்னா வெளியே போயிடலாம் யாரும் காலண்டரை பார்த்து முடிவு பண்ணிடலாம். அப்புறம் சினிமாக்காரனை வந்து என்னைக்கு ஜெயிப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது, அதான் பிரச்சனையே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சின்ன வயசுலேருந்தே அத்தை பையன் மாமா பையன் இவர் தான் கெட்ட போகிறோம் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து உங்களை சுற்றி இருந்த சார்ந்திருந்தவங்க சொன்னதால அப்படியே அதை நோக்கி நீங்கள் நடந்துட்டீங்க. அப்புறம் அவரோட காதல் கொஞ்சம் இருந்தால கல்யாணம் வரைக்கும் வந்து சந்தோஷமாக போயிட்டுருக்கு. என்னைக்காவது உங்களுக்குள்ளே இருக்க காதல் அவர்கிட்ட வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்களா? ஐ லவ் யூ மாமான்னு சொல்லியிருக்கீங்களா? அப்படி ஒரு வகையில் எங்கள் வாழ்க்கையில் கிடையாது. அப்ப இன்னைக்கு அது நடக்கும், அது அது நடக்கட்டும், நடக்கட்டும், இன்டர்வியூக்காக நடக்கட்டும். அப்படிலாம் நாங்கள் பகிர்ந்துகிட்டதே இல்லை, கொஞ்சிக்கிட்டது இல்லை, பகிர்ந்துகிட்டது இல்லை. அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது பாசம் இருக்கும், அவ்வளோதான், அவ்வளோதான் பாசம் இருக்கும். என்னம்மா அப்படியா, சரி சரி சாயங்காலம் வரேன் அப்படின்னு ஏதோ கேட்பா, சாயங்காலம் வரேன் அப்படின்னு போயிடுவேன். சாயங்காலம் வரும்போது அதுக்கான வருமானத்தோடு வந்தால் தான் உண்டு, வரலனாலும் உண்டு, அது திருப்பி அடுத்த நாள் ஆகிடும். அது அப்படி தான், மற்றபடி நாங்கள் கொஞ்சிக்கிட்டதே இல்லை, சந்தோஷமாக நிறையா நாள் இருந்திருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம், ஹாப்பியாக இருந்திருக்கோம், நிறையா நாள் இருக்கும். ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த கஷ்டம், அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ரெகுலராக ஆசைப்படத்தில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கஷ்டம் இல்லை, ரெகுலராக ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, சைடு இன்கம்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பொருளாதார ரீதியாக பெருசாலாம் கஷ்டப்படல, அந்த கஷ்டம் எல்லோரும் தான் படுறாங்க சில நேரங்களில், மாத இறுதி கஷ்டம், திடீர்னு எதிர்பார்க்காத செலவு வரும், அதை சமாளிக்க முடியாது, அப்படி கஷ்டங்கள் நாங்களும் பட்டிருக்கோம். பட் நாங்கள் கொஞ்சம் குழாவி அப்படியே மாமா இல்லவி மாமான்னு நாங்கள் கட்டி புரண்டு கிடந்த காலங்கள்லாம் கிடையாது, மனைவி கணவன் மனைவியே வாழ்ந்துருக்கோம், அவ்வளோதான். நிறைய திரைப்படங்களை தான் நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி காசு பண்ணலாம் கூட கேட்டால் அன்பு நிறைய இருக்குது, நாங்கள் ஒன்றா இருந்தோன்னு வாங்க. இன்றைக்கி நாங்கள் நேரில் அதை அது எங்களோட வாழ்வியலே வேறப்பா, அதான் அதான் காரணமே. நான் கிராமத்தில் பிறந்து ஒருத்தன்,
எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு கிடைப்பாளான்னு கிடந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நமக்கெல்லாம் கிடைப்பாளா பொண்டாட்டியாக வருவாளான்னு ஏங்கி கிடந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை. அவங்களும் அதே மாதிரி தான், ஒரு மாதிரி ஒரு சின்ன நகரத்துக்குள்ள இருந்தாலும் கிராமத்து மனிதர்கள் தான், என் மாமா வீடும் அவங்க சுற்றத்தார்கள் எல்லாருமே. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸு அப்போயே இருந்திருக்காங்க, ஹாய்டா ஹவியோ அப்படின்லாம் பேசுகிற கணவன்களை பார்த்து, அதே பொண்டாட்டியை ஹவாரியுன்னு கேட்க முடியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சில நண்பர்கள் ஃபோன் பண்ணோம்னா ரொம்ப நெருங்கின நண்பனாக இருப்பேன், ஃபோன் பண்ணோம்னாக்கா சொல்லு மாரிமுத்து அப்படி தான் நடக்கணும், சொல்லுப்பா அப்படி தான் நடக்கணும், ஹலோ மாங்க, அப்போ அந்த நம்பரை கட் பண்ணிடுவேன். ஹலோக்கே கட்டா அதை எப்படி, நான் காண்டாக்டில் இருக்கிற பேர் நண்பன் ஃபோன் பண்ணாக்கா சொல்லியா சொல்லு முத்து அப்புறம் அப்படின்னா ஓகே ஹலோ அப்படி மாங்க அவ்வளோனே அவன் கட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். அதான் யாரோ அன்னோன் நம்பர் கேட்குற மாதிரி ஹலோங்கிறது கரெக்டா கரெக்ட், அதை எப்படி ஹலோனு சொல்லலாம் தப்பு இல்லையா. அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த மாதிரியான வாழ்வியலை நாங்கள் வாழலை. பல கணவன்மார்கள் பார்த்துருக்கேன், அப்படி பொண்டாட்டி உருகுவாங்க அப்படி கொஞ்சுவாங்க, அது நல்லது அப்படிதான் இருக்கணும், பட் அது நமக்கு முடியாதுப்பா. சாரி சரி. அப்போ இன்னைக்கு நீங்க ஒரு ஆக்டர், உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் வரும் இல்லையா, நீங்க என்ன ஆனாலும் நடிப்பீங்க, ஒரு நடிகரோட ஒரு இயல்பு அதுதானே. ஆமா ஆமா. இப்ப நீங்க வந்து இப்ப சொன்னீங்களா உருகுவாங்க அப்படி இப்படி நான் பார்த்துருக்கேன், அந்த மாரிமுத்தார்களை இப்ப நாங்க பாக்கணும். நீங்க உருகிற உருகல அவங்க இப்ப இன்னைக்கு ஐ லவ் யூ மாமான்னு சொல்லிடணும். அதுதான் டாஸ்க். கடுமையான வெயில்ல பாறை மேல வச்ச வெண்ண மாதிரி உருகிறேன் பாருங்க, எப்படி உருகிறேன் பாருங்க, வடிவல் சொல்லுவார்ல எப்படி ஓடுறேன்னு பாரு நீ அப்படின்னு, அது மாதிரி இப்ப எப்படி உருகிறேன்னு நீ பாருங்க. ஹாய் மலரே, நல்லா இருக்கிய, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற, மாமா இல்லையா, ஒரு தடவை மாமான்னு சொல்லு, ஒரு ஆடியோ பிக்கப் ஆகாத ரொம்ப லோவாக பேசுகிறேன், ஒரு தடவை மாமான்னு சொல்லு. அதான் டெய்லி சொல்கிறது மாமான்னு. எப்போ சொன்ன? எப்பயாச்சும் ஒரு தடவை. லவ் யூ டி சொல்லு மலரு. ஐ லவ் யூ. இன்னொரு முத்தம் வாங்கிக்க. நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களா, ஒன்றாவது கொடுக்குறீங்களா நீங்கள்? திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பி கொடு. ம், கடை வாங்கினா முழுசாக கொடுக்கணும், பாதியாவது கொடுக்கணும், அப்போ தான் உறவு நீடிக்கும். அப்படி கொடுங்க. சூப்பர், எல்லாரும் லைக் பண்றாங்கப்பா. ஸோ உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கப்பலை பார்த்துருக்கோம் நாங்கள். இன்னைக்கு நிறைய கப்பல் இன்டர்வியூ பண்ணியிருப்போம், நிறைய பேர் வந்து பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொமான்டிக்கா லவ் அப்படிலாம் பார்த்துருக்கோம், சிரிக்கா இருப்பாங்க, ஒரு வித்தியாசமான காதல் கதை இது. அது பல பேர்கிட்ட ஆமாம் ஓகே தான், ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொன்றா இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப அப்படியே, அதாவது கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆயிருக்கும், நேற்று சாயங்காலம் கல்யாணம் ஆன மாதிரி இருப்பாங்க, அப்படி எங்கே போனாலும் கையை போட்டு அப்படி பிணைஞ்சுக்குவாங்க, அப்படி கையை கோத்துட்டு தான் போவாங்க. எனக்கெல்லாம் அந்த கையை கோடுறது நடந்தாலே பிடிக்காது, அது அவ்வளோதான், நான் போயிட்டுமே வா பக்கத்தில் வா அவ்வளோதான். ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெக்யூலியரான ஒரு மனிதராக இருக்காரு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காரு. அவர் கூட நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இதே ஹாப்பினஸ் அண்ட் இதே லவ் எப்போவுமே இருக்கணும்னு வந்து நாங்கள் வாழ்த்துறதுக்கு எங்கள் வயசில், ஆனால் நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படியே நீங்கள் இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வாய்மொழி பழிக்கட்டும். நன்றி, வணக்கம்.